சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க நம்புறேன், இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் இன்னைக்கு பண்ணலான்னு நான் ஒரு பிளான் பண்ணி வந்தேன். ஸோ அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ எடுத்துக்கிட்டே பேச முடியாது, அதனால் வீடியோ எடுக்க முன்னாடி உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன், அப்படியே பின்னாடி இருந்து வாய்ஸ் கொடுக்குறேன், அப்படியே எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோடய பிளாக் தான், ஏரோநாட்டிக்கல் பிளாக். நான் ஒரு ஏரோநாட்டிக்கல் ஸ்டூடெண்ட் சொல்கிறதுல பெருமை பார்ப்பேன். ஆனால் இங்கே நிறையவே கற்றுக்கவே இல்லை இந்த கொரோனா டைமால், அதனால் கொஞ்சம் ரத்தமாகவும் இருக்குது. பட் மாஸ்க் எதுவும் போட்டோன்னு பார்த்திங்கன்னா என் காலேஜில் இன்க்ளூடிங் மெடிக்கலும் இருக்குது. ஸோ அதனால் இங்கே கொரோனா பேஷண்ட்ஸும் இருக்காங்க, அதனால் மாஸ்க் போட்டிருக்கேன். கொஞ்சம் உங்களுக்கு வெளிச்சம் நல்லா இதுவாக இருக்கனால பின்னாடி தெரியல. நான் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன், எல்லாமே பாருங்கள் நல்லாயிருக்கும். ஓகே, நான் அப்படியே போய் காட்டுறேன். கேஸ் பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்ட்ரக்சர்ஸ் லேபு. நாங்கள் இங்கெல்லாம் தான் உட்காந்து விளையாடிக்கிட்டே படிச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியும். அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மிஷின்ஸ்லாம் இருக்குது, போர்டு இருக்குது பாருங்கள். அது பக்கம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மிஷின் பேர் பார்த்திங்கன்னா யூடிஎம் மிஷினாக. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில், அந்த வெயிட் கொடுக்கும் பார்த்திங்களா, அந்த மிஷின் தான் இது. இது பார்த்திங்கன்னா இது ஒரு 8 lakhs 7 lakhsன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், நம்ம காலேஜில் இருக்குது. அது அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே இருக்குது. நூறு கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக்ஸ் லேபில் இருக்கும், எல்லாமே கலர்டு. ஏன்னா 2 வருஷமே அந்த பக்கம் வரவில்லை. இங்கே பார்த்தீங்கன்னாவே ஒரு ஃபைட்டர் ஃப்ளைட் வெளியே நம்மளுக்காக வெல்கம் பண்ணோம், நம்மளை வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு ஸ்டாஃப் ரூம் மாதிரி இருக்கும். அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா இவ்வளோ பெரிய டனல் இருக்கும், விண்ட் டனல் இது பேர். உள்ளே ஒரு ஃபேன், அந்த பக்கம் ஃபேன் இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காற்று இழுக்கும் வேகமாக, அதுக்கான கண்ட்ரோல்ஸ் இந்த கம்ப்யூட்டரில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ். இதெல்லாம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில், எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி இருக்குன்னா வேறு டிபார்ட்மெண்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. வேறு டிபார்ட்மெண்ட் என்னால் போய் காட்ட முடியுமான்னு தெரியல, பாருங்கள். அப்புறம் இதிலே போட்டிருக்கு அதோட இதுவெலாம். இதெல்லாம் இப்போ வந்திருக்கு போல், வேறு லெவலில் இருக்குது. அப்படியே பாருங்கள், இதுதான். இது ஒரு லேப், இதுவும் ஒரு லேப் அப்படின்னு சொல்லலாம். அந்தமாரி இருக்கா வேறு லெவலில். அங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண விண்ட் டனல், அது இப்போ யூஸ் பண்ணுற விண்ட் டனல் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அது பாருங்கள், அம்மா துண்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா இரும்பே கிடையாது, மொத்தமாக உட்லேயே செஞ்சது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தட்டியே காட்டுறம்பார், உட்லேயே செஞ்சது இது. அதோடய டெஸ்டிங் ஃபீட், அப்புறம் எவ்வளோ ஃபீட்டு, எவ்வளோ வித்து, எவ்வளோ ஹைட்டு எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்லாம் சூப்பராகவே பண்ண முடியும். இதெல்லாம் டெஸ்டிங் மாடல்ஸ், இதெல்லாம் டெஸ்டிங் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா. இது பார்த்திங்கன்னா ராக்கெட் மாடல், பில்டிங் மாடலும் இருக்கும். இங்கே இங்கே தான் இருக்கும் எல்லாமே, எல்லா விதமான மாடல்ஸும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா விங்கு, இது விங்கு ஏர்ஃபாயில். இது இதுமாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய பொருட்கள் இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் வெளியே தான் இப்படி இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா சங்கர் படம் ஷூட்டிங் மாதிரி அப்படியே சுற்றி ஒயிட்டாக இருக்கும். இங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அப்படியே பார்த்துக்குங்க. Why don't we run away? Find a place so far away. Why don't we?
அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளைட் தெரியுதா, அந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா விஜய் மல்லையாவோடது, உண்மையாலே தான் சொல்கிறேன். அது பார்த்திங்கன்னா அவங்களாம் கைவிட்ட பிறகு நம்ம இந்த ஃப்ளைட்டை பார்த்திங்கன்னா ஏலத்தில் எடுத்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். அது உள்ளே இப்போ போக முடியாது, பட் அங்கே ஒரு ஆங்கர் இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் நான் போயிட்டு இருக்கேன். அங்கே போயிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ அங்கே பார்த்திங்கன்னா தெரியுது பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்த்திங்களா. நோட் டியூ வாங்கிறதுக்கோசம் பசங்க நிற்கிறாங்க, ஏன்னா காலேஜ் முடிய போகுது எல்லோரும் சில பேருக்கு, அதுக்கோசம் நோட் டியூ வாங்கி ஆகணும்ல, அதுக்கு தான் நிற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு யாருமே பர்மிஷன் இல்லை, பட்டு நான் பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போயிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஆங்கருக்கு எங்களுக்கு ஒரு வேலை விட்டுருக்காங்க, அதுக்கோசம் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரீனாக இருக்கேன். நாங்கள் ஃபஸ்ட் இயர் வரும்போது எப்படி இருக்கும்னா பாலாபட ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்கும். இப்போ பாருங்களேன், ஏதோ டூயட் ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்குது. மணி ஷாப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு இருக்கோம். குட்டி ஃப்ளைட் இது. பார்த்தீங்கன்னா மாஸ்க்கை கட்டிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியே என் பின்னாடி பார்த்தீங்கன்னா குட்டி ஃப்ளைட் இருக்கா, மூடி வச்சுருக்கோம். சரி, டஸ்ட்டு படியுதுல்ல, இப்போ எந்தமே காலேஜ் கிளாஸ் எதுவுமே நடக்காதனால டஸ்ட்டு படியும், அதனால தான் மூடி வச்சுருக்கோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டர்போ இன்ஜின்ஸ் ரெண்டு இருக்கா, அந்த விஜய் மல்லையோட ஃப்ளைட் இருந்தா அது அங்கே இருக்கா அது தெரியல, நான் வீடியோவில் காட்டியிருப்பேன், அது நல்லா தெரியும். அப்படியே பாருங்கள், இதோட ஒரு ஒரு கிலோக்கு ஒரு ஒரு வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 600 kgs வாங்கிறேன். அதுவும் இதுவும் இப்போ இந்த டைம் நாங்கள் உள்ளே வரத்துக்கு ஒரு சான்ஸ் கிடச்சதுனால இப்போ எல்லாத்தையும் இதை பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே தெரிஞ்சுக்கங்க, நம்ம காலேஜில் படிச்சிங்கன்னா கொஞ்சம் இதை பற்றிலாம் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வெல் ட்ரைனடு ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க ஏரோநாட்டிக்கல் பொறுத்த வரைக்கும். அப்படியே பின்னாடி ஃப்ளைட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி ஃப்ளைட் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த ரூம் உள்ளே அடங்கிடுச்சு, இது வெளியே பெரிய ஃப்ளைட் இருக்குது. அப்படியே இதோட ஹிஸ்ட்ரி பாருங்கள், இதோட தெரியுதா, ஒரு பேசஞ்சர் தான் இதில் போக முடியும். அதோடய லென்த்து அதோடய ஹைட்லாம் இருக்குது. கிட்ட போய் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா, இது ஏதோ பண்ணுறான் சொல்லுவான் சொல்கிறான். ஸ்பாய்லர் கீழே தானே இருக்கும், ஆனால் இந்த ஃப்ளைட்லாம் இருக்குது அதில். நம்ம அது உள்ள பார்த்தோமே அந்த மாதிரி. பார்த்தீங்கன்னா கார் எல்லாமே பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம காலேஜுக்கு கார்லேயும் வரலாம் பைக்லேயும் வரலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்போ மற்ற காலேஜெல்லாம் சொல்லுவாங்க பைக்கெல்லாம் வரக்கூடாதுன்ட்டு, அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் எதில் வேணால் வரலாம், பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் எங்கே வேணால் பார்க் பண்ணிக்கலாம், உங்கள் டிபார்ட்மெண்ட் வெளியே கூட பார்க் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃப்ரீயாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் என் காலியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் போகிறதுக்கோசம் இந்த ரோடு, இது ஆம்புலன்ஸ் போகிறதுக்கோசம் இப்படி வச்சுருக்காங்க. நான் ஏன் கை காட்ட மாட்டேன்னா என் கை ஃபோக்கஸ் ஆகுது, பின்னாடி இது ஃபோக்கஸ் ஆக மாட்டுது, அதனால தான். பின்னாடி ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, அதை பின்னாடி போய் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த நான் காலேஜ் சேரும்போது இதை பற்றினா சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நண்பன் படம் ஷூட்டிங் தான் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா மாடிஃபைலாம் பண்ணிட்டாங்க. பட் எவ்வளோ மிஷின்ஸ் இருக்குது பாருங்கள், லேத் மிஷின்ஸு. இந்த லைனில் மொத்தமே மொத்தம் 6 இருக்குது. அப்படியே இந்த லைனில் பார்த்திங்கன்னா 8 அப்படியே வருது. இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரு 10 இருக்குது, ரொம்ப பெரிய லேபு. அப்புறம் அப்படியே அந்த பக்கம் போய் பார்ப்போம். எல்லாமே இதெல்லாமே லேத் மிஷின்ஸு, பின்னாடியும் கொஞ்சம் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே புது மிஷின்ஸ் தான், எதுவுமே பழசு இல்லை. ஃபஸ்ட் இயர்லேருந்து பார்த்ததே இல்லை, எல்லாமே புதுசாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்திருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு, எல்லாமே புது மிஷின் தான் இது. இது பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் மைனிங் மிஷின், சரி மில்லிங் மிஷின், சாரி. ஓகே, அப்படியே மில்லிங் மிஷின்லாம் இருக்குது.
பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே காமனான லேப் தான் இது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இந்த லேப் காமன் தான், யாருக்குமே இது தனி கிடையாது. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஃபஸ்ட் இயரில் இதெல்லாம் பேசிக்காக கற்றுக்க வேண்டியது தான் எல்லாமே. அதனால் எல்லா மிஷின்ஸுமே அங்கே இருக்குது. ரேசிங் பார்த்தீங்கன்னா 4-stroke டீசல் இன்ஜின் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இந்த காலேஜ் படிக்க சொல்ல. இப்போ தான் இதெல்லாம் இறக்கியிருக்காங்க. எல்லாமே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் தான். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பல கோடிகள் செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வயசு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்லாம் நம்ம வைப்பாங்க பார்த்திங்களா, அங்கே இருக்கும். ஒரு பின்னாடி பாருங்கள், கார் இருக்கா, அப்படி இந்த பக்கம் ஒரு கார் இருக்கா, அப்படி இங்கே பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா அந்த மினி வேன் மாதிரி ஒன்று இருக்குது, கார். அப்புறம் F1 கார் ஒன்று இருக்குது அங்கே ஒரு பின்னாடி ஒரு கார் இருக்குது. அப்புறம் சில மிஷின்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே ப்ராஜெக்ட் தான் இது. காய்ஸ் இந்த ஈகோ ஸ்போர்ட் காரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். லெஃப்ட் சைடில் இருக்கா டிரைவிங் இது அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலோட லேப்னு நினைக்கிறேன். அப்படியே பாருங்கள், இங்கே ஒரு கார் இருக்குது. ஏதோ ப்ராஜெக்ட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. காய்ஸ் இப்போ ஆட்டோமொபைல் அவங்களோட லேபில் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா காரு இது பண்ணுறதுக்கான எல்லா மிஷின்ஸுமே வச்சுருக்காங்க. அலைன்மெண்ட் பாடுற மிஷின்ஸு இதுனாலே எனக்கு தெரியல. எல்பிஜி எல்பி எஃப்டின்னு இருக்குது. ஆனால் அங்கே ஒரு கார் இன்ஜின் இருக்கா, அதை போய் இதே போய் பார்க்க போகிறேன். போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கார் இன்ஜின் தான் இது, கீரியோடு இருக்குது. அதோட இதுவெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இனி சர்வீஸ் சென்டர் மாரியே இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. இப்போ அடுத்த ஸ்பாட்டு தான் போயிட்டு இருக்கேன். நான் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ ஒரு பண்ணியிருந்தேன் என் காலேஜை பற்றி, அதில் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு கொஞ்சம் தான் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, என்னால் சொல்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா வீடியோவில் டைம் இல்லை, எனக்கும் டைம் இல்லை. ஆனால் அவ்வளோ விஷயம் இருக்குது காலேஜில் சொல்கிறதுக்கு. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் ஓவரால் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மெடிக்கல். மெடிக்கல் கண்டிப்பாக என்னால் கவர் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா இஷ்யூஸ் இருக்கிறதுனால மெடிக்கலில் என்னால் கவர் பண்ண முடியாது. வேணால் நான் அந்த பக்கம் போயிட்டு வீடியோஸ்லாம் எடுத்து போடுறேன். கடைசி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் வெளியே தான் நிற்கிறோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் இது. அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா நர்சிங் ஸ்கூல் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு இருக்குது. இப்போ வண்டியில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அதனால தான் திரும்ப முடியல. இது பார்த்தீங்கன்னா நர்சிங் ஸ்கூலு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்குது எல்லாமே, வேறு லெவலில் ஒயிட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா சிவில் பில்டிங் இது. இதில் பார்த்தீங்கன்னா சிவில் தேவையான எல்லாம் இருக்குது. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ் இருக்குது. அங்கே ஒரு ஹாஸ்டல் இருக்குது, இங்கே ஒரு ஹாஸ்டல் இருக்குது. அந்த வெயில் இருக்குது, அது கேர்ள்ஸ் ஹாஸ்டல்னால அங்கே போகக்கூடாது. நாங்கள் போகலாமா, கொஞ்சம் தூரம் போ. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது காய்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் இப்போ தான் வந்தது, அதனால் வேறு லெவலில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. வண்டி பயங்கரமான அடி வாங்கிச்சு இப்போ ஸ்பீட் பிரேக்கில். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல், அப்புறம் அது ஒரு ஹாஸ்டல் ரெடி ஆகிட்டு இருக்குது. அது கண்டிப்பாக டாக்டருக்கெல்லாம் ஹாஸ்டலாக தான் இருக்கும், மெடிக்கல் ஹாஸ்டலாக இருக்கும். எப்படி இங்கே தான் யூ இங்கே திருப்பி அப்படியே அப்படிக்காக வழி இல்லை. சரி சரி, நம்ம கார் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டல். அங்கே வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. அப்படியே பாருங்கள், மரம்லாம் குட்டியாண்டு வச்சானுங்கள, பெருசு பெருசாகிட்டு இருக்கு.
தான் நான் பண்ணேன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் காலேஜ் வீடியோ. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு போய் ஜாயின் பண்ணணும்னு ஜாயின் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். அவங்களும் என்கிட்ட கேட்டிருந்தாங்க காலேஜை ஃபுல்லாக காட்டுங்க, காலேஜை ஃபுல்லாக காட்டுங்கன்னு கேட்டிருந்தாங்க. சரி, அதனால தான் காட்டியிருக்கேன். ஆனால் நான் முன்னேற்றி எடுத்த வீடியோக்கும் இப்போ எடுத்த வீடியோக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள் ரெண்டு வீடியோவுமே, ஏன்னா எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இருக்கிறது என் ஃப்ரெண்டு வீடு. எனக்கு இது இந்த வீடு பார்த்திங்கன்னா என் காலேஜ்லேருந்து நேரில் இருக்குது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் இருந்து, சரி இவனும் நான் தான் காலேஜ் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தோம். அப்புறம் இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் அமிச்சிருக்கேன், அமுத்து விட்ருங்கப்பா. பாய்ப்பா.